please do clap and energize the event, please. சூப்பர் சிங்கர் கூப்பிடலாமா இல்லை உங்களை யார் அடுத்த பிரபத டேலண்ட் கூப்பிடலாம் யோசித்தோம், பட் இதுனா வேணா நம்ம கிளப்லேயே சூப்பர் சிங்கர் இருக்கிறாங்க, நம்ம கிளப்லேயே பிரபுதவாக இருக்கிறாங்க சொல்லிட்டு அந்த இன்பில் டேலண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் சொல்லிட்டு பிஎஸ்டிக்கையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி 5 மெம்பர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் மச் நீடட், ஏன்னா அவங்க ஃபியூச்சர் இன்னும் நல்லா போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற சப்போர்ட் அவங்க பிளெஸிங்ஸாக அமையும். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ கால் யஷிதா, டிவோஷனல் சாங் பை பேபி யஷிதா, daughter of Devi Motors, Lion H. Satish and Deena Ranjini Satish. She is studying 6th standard at Idaskata School. Om Shambho Shiva Shambho Swayambho. Om Shambho Shiva Shambho Swayambho. Fantastic performance, awesome, really. Yashita, how important yoga is for us? Yoga. Yoga, நம்ம lion pi yoga இல்ல, yoga. Yoga, சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுமே. யோகா நம்மளுடைய மைண்டு, பாடி எல்லாம் வந்து சிங்க்ரனைஸ்டாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு
உபயோகமா இருக்குது. நீ வேர்ல்டு ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணி ஒரு நேயே அலாட் பண்ணிட்டாங்க, அப்புறம் அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லையா? செம. இப்போது அதுக்காக நம்மளுக்காக ஒரு யோகானா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கிட்ஸ் வந்துருக்குறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஹியர் டு ரெப்ரசன்ட் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ஸ்ரீவாரி யோகா இன்ஸ்டியூட் அண்ட் தேவர் கோயிங் டு பர்ஃபார்ம் சம் டிபிக்கல் ஆசனாஸ் ஃப்ரம் அத யோகா. ஓகே, ஃபர்ஸ்ட் வாமதேவாசனா அண்ட் சிக்கி ஆசனா. Nowadays, researchers have proved that yoga is creating a many impact in the medical field. It cures some diseases like diabetic, thyroid, and so on. So, next asana, Hanuman asana and Upavishta Konasana. It gives them confidence and strength physically. Next, Purna Chakrasana and Compass. Next, Akarna Dhanurasana and Rajagopotasana. Awesome, awesome, Gautam Sanjay, super பண்ணீங்க. இத ஸ்டெப் வந்துட்டீங்களா? சோ போட போறீமா? துணை மதுரை வாழ் நீ
ஜனி யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும்போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும்போது எறும்பாயிரு, வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்றொரு முதுமொழி சொல்கிறது. வணக்கம் அன்பர்களே, நிகழ்ச்சியை தோக்கும் முகமாக நாம் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.
நிகழ்ச்சி துவக்கும்படி லயன் ஆர் விக்னேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மீட்டிங் கால் டு ஆர்டர் அண்ட் ஓவர் டு எம்ஓசி. கொடி வணக்கம். நமது நாட்டுக்கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று நாம் உறுதிமொழி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது நாட்டு கொடியும் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்துணிகிற பொழுது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் பாடவும் வேடிக்கைகளை பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரையை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெள்ளூர் ஓஸ் லயன்ஸ் கிளப்புக்கு உங்களை இந்த மாலை வேளையில் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கும் வெள்ளூர் ஓஸ் சங்கம் சார்பாக பிஎம்ஜேஎஃப் லைன் ஆர் சம்பத் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் விடிஜி லயன் கே அருண்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மிஸ்டர் எஸ் மார்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் அதர் கிளப் பிஎஸ்டிஸ் டிசி ஆர்சி ஜட்ஜி அண்ட் மெம்பர்ஸ் மற்றும் எம்ஜேஎஃப் லைன் எஸ் மதியழகன் சிஎஸ் எலக்ட் அவர்களையும் அன்போடன் வரவேற்கிறேன். பிஎம்ஜேஎஃப் லைன் எம் சிவஞானம் சிடி எலக்ட் அவர்களையும் அன்போடன் வரவேற்கிறேன். மற்றும் மை டியர் லைன் மெம்பர்ஸ் அனைவரும் இந்த இடத்துல மாலை வேளையில் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸ் கிளப் ஆஃப் வெள்ளூர்னு இருந்தது 52 வருஷம் கண்டினியூ ஆகிட்டு இப்போது 53 வருஷம் ஸ்டெப்பின் ஆகும்போது ஹோஸ்ட்டுன்ற பெருமையோடு நாங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஸோ அது வந்து என்னோடய பீரியடில் பண்ணணும்னு விருப்பப்பட்டு பண்ணேன். ஸோ அதுக்கு சீனியர்ஸோட சப்போர்ட்டோட ரொம்ப சூப்பராக வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் முதற்கொண்டு அதர் கிளப் பிஎஸ்டிஸ் முதற்கொண்டு எங்கள் கிளப் பிடிஜிஸ் அனைவரும் ஒத்துழைப்போட இன்றைக்கி ஹோஸ்ட்டுன்ற பேரோட ஒரு இன்ஸ்டாலேஷன் நடக்குதுன்னா அது உங்களுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை இல்லையா? ஏன்னா ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. மற்றும் இந்த விஷயத்துக்கு நான் இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அந்த விஷயத்தில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட அப்பா அம்மா மற்றும் என்னோடய மனைவி என்னோடய குழந்தைகள் அனைவரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. மற்றும் பிஎஸ்டி என்னோடய ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த செக்ரட்டரி ட்ரெஷரர் செக்ரட்டரி கமலேஷ் மற்றும் ட்ரெஷரர் ரவீஷ் அவர்களை ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கு மோட்டிவேஷனலாம் இருந்து ப்ளஸ் ஃபீட்பேக்கும் கொடுத்து என்னோடய மெருகேற்றிட்டு இருந்த பாஸ் பிரசிடென்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் நவீன்ராஜ் யோகானந்தம் இந்த மூணு பேர் தான் எனக்கு ரோல் மாடல். அவங்களோட ஃபாலோ பண்ணி அவங்க பேரை காப்பாற்றுற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். மற்றும் பிடிஜிஸ் எங்கள் கிளப்போட பிடிஜிஸ் மூணு பேரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது. ஒரு ஒரு விஷயமும் அவங்ககிட்ட ஒரு டவுட்ஸ் கேட்பேன். எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் பாசிட்டிவாக நீ சூப்பராக பண்ணு எல்லாேருக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறோன்னு சொல்லி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த என்னோடய லைன் மெம்பர்ஸ் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என்னோடய இன்ஸ்டாலேஷனில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த இயர் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் நான் கால் பண்ணுறேன். முடிஞ்சால் ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நின்னால் நல்லாயிருக்கும். கோர் கமிட்டி மெம்பர்ஸ் ராஜேஷ் கோதண்டராமன் நவீன் சதீஷ் சுரேஷ் ரஞ்சித் பிரபாகர் சத்யநாராயணன் அருண் எம்பெருமாள் ஹரிஷ் முரளிதர். இந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ சுரேஷ் சத்யநாராயண் முன்னாடி வந்துடுங்க. ஸோ இந்த வருஷம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் இந்த இடத்துல முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க சப்போர்ட் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பார்த்தா 160 சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி முடிச்சுருக்கோம். அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க தான். இந்த இடத்துல நான் அவங்களுக்கு முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இந்த 160 சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி தேங்க் சொல்லணுன்னா லைன் எம்பெருமாள் சீனியர் மெம்பர். அவர் முக்கியமான காரணத்தால் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவர் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ லைன் எம்பெருமாள் அவர்களும் இந்த இடத்துல நான் முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
மற்றும் சீனியர் மெம்பர் லைன் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அவர் மூலிமா வந்து கிளப்புக்கு வந்து 13 ஐ டொனேஷன் கிடச்சிருக்கு, 6 பாடி டொனேஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா பாடி டொனேஷன் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிறது. ஸோ அவங்க மூலியமாக ரவிக்குமார் அங்கிள் மூலிமா 13 ஐ டொனேஷன், 6 ஐ டொனே 6 பாடி டொனேஷன் கிடச்சிருக்கு. அவங்களுக்கும் இந்த இடத்துல முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த மற்ற கம்ப்யூட்டர் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு உறுதுணையாக இருந்த லயன் அருண்குமார் அவர்களையும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் விஷயத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே போர்ட் மெம்பர்ஸ் 15 பேர், அவங்கக்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி புரிய வச்சு நான் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த போர்ட் மெம்பர்ஸும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு என்னோடய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு கிளிம்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னோடய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 10 lakhs கொடுத்துருக்கோம். ஸோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு ப்ராஜெக்ட் காஸ்ட்டாக இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். கணக்கு வச்சு பார்த்தோன்னா ஒரு 2-3 வருஷத்தில் வந்து 10 lakh rupees ப்ராஜெக்ட் காஸ்ட் பண்ணது இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஐ டொனேஷன் 21 ஐ டொனேஷன் பண்ணியிருக்கோம், பாடி டொனேஷன் 7 பண்ணியிருக்கோம், ஐ கேம்ப் 9 பண்ணியிருக்கோம், டயபெட்டிக் கேம்ப் வந்து 5 பண்ணியிருக்கோம், பிளட் கேம்ப் வந்து 5, எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஒரு 10 பேர் கொடுத்துருக்கோம், அங்கர் ரிலீஃப் 10, சிகரம் தொடு ஆர்ட் கேம்ப், பிளாஸ்டிக் அவேர்னஸ், நிலவேம்பு கஷாயம், கஜா புயலுக்கு வந்து 2 lakhs கொடுத்துருக்கோம், கேரளா ஃப்ளட்டுக்கு வந்து 5 lakhs கொடுத்துருக்கோம், இலக்கு ப்ரோக்ராமில் வந்து விஐடியில் நடத்தினோம், அது மாணவர்களோட ஊக்குவிக்கிறது ப்ளஸ் அவங்களுக்கு நாலேஜ் கெய்னிங் காட்டி 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க, பட் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, நாங்கள் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். எவ்ரி மந்த் வந்து 1000 rupees பினாயில் ப்ளஸ் ப்ளீச்சிங் பவுடர்லாம் கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு ஊக்குவிச்சோம். டான் டு டெஸ்க்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். அப்புறம் எங்கள் கிளப் ஈவெண்ட்ஸில் வந்து கவர்னர்ஸ் அஃபிஷியல் விசிட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சது. பொங்கல் விழா வந்து வில்லேஜ் பீப்புளோடு சேர்ந்து பண்ணோம். ஸோ அவங்க வில்லேஜ் பீப்புளை ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவங்களோட டேலண்ட்டை புரிய வச்சு அந்த பொங்கல் விழா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஓஸ் செலப்ரேஷன் என்னோட கடைசி ப்ராஜெக்ட்டு, அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்க எனக்கு உறுதுணையாக இருந்த எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓஸ் செலப்ரேஷன் வந்து ரொம்ப நம்ம சீனியர் மெம்பருக்கெலாம் அதோட ப்ரைட் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 52 வருஷம் முடிஞ்சது, ஓஸ்ட்ன்ற பேர் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் ஒரு பிரசிடெண்ட்டாக என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது ஓஸ்ட்ன்ற வாங்கி ஒரு பட்டத்தை வாங்கி இந்த பிடிஜிஎஸ்க்கு காணிக்க ஆக்குறேன். ஸோ அந்த ஓஸ் செலப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ எங்கள் கிளப்போட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து டயாலிசிஸ் ப்ராஜெக்ட்டு. ஸோ ரொம்ப இழுப்பறியாக தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் இந்த வருஷம் இல்லைனாலும் ஒரு 2-3 வருஷத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அதில் நம்ம ஐடி சம்பத் அவர்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு 3-4 நாளில் அவரும் ஐடி ஆகிறாரு. ஸோ சம்பத்தோட என்னோடய ஃபஸ்ட்டு விஷஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் இந்த பிரசிடெண்ட் விக்னேஷோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக GMT லைன் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செயலர் அறிக்கை வாசிக்க லயன் பி கமலேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செக்ரட்டரி ரிப்போர்ட் ஃபார் தி பீரியட் 2018-2019. பீயிங் 53 இயர்ஸ் ஓல்ட் கிளப், அவர் லயன்ஸ் கிளப் ஆஃப் வெல்லூர் இஸ் பிரிவிலேஜ் டு ரிசீவ் ஹோஸ்ட் ரெக்கக்னிஷன் ஃப்ரம் லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல். வித் திஸ் ரிகார்ட், எ செலிப்ரேஷன் ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ்ட் ஆன் 17 June 2019 அட் மங்கள் மஹால் வெல்லூர். Many district dignitaries, including district governor MJF Lion Nandagopal with his team, past district governors and our club members took part in this ungracious occasion. Past president DC Lion MN Navin Raj have felicitated the past presidents of our club. Mementos were given to our PDGs, senior members and other members who have supported the service activities during the year. Multiple district 3-4's annual convention was held at VIT. With our club member and past district governor PMJF Lion M Vengadasubbu as convention chairperson, and with our club member and PDG PMJF Lion TS Uday Shankar as vice chairperson, many members from our club have coordinated and actively participated in this event. Our immediate past president Lion Yoganandam was awarded as best excellence president for the year 2017-2018 in this event. Since most of the service activities has already been covered by our president, I like to finish with this. இனிய
மாலை வணக்கங்கள். இந்த அன்பான நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வாய்மையே வெல்லும், அன்பே சிவம், அறம் காக்க அறம் நம்மை காக்கும், இந்த மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது தான் சேவை தொண்டு என்பதனுடைய விளக்கம். ஏனென்றால் அடிப்படையாக சேவை செய்ய கொண்ட ஒரு மனம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமானால் அவன் அன்புள்ளவனாகத்தான் இருப்பான். சற்று முன்பாக நீங்கள் கண்ட அந்த காணொளியிலே ஒரு வருடத்திற்கு 160 நலத்திட்டங்கள் மக்களை போய் சேர்கின்ற வகையிலே அன்புள்ளம் கொண்டவர்களால் சேவை தொண்டு ஆற்றப்பட்டது என்பதை உங்களுக்கு காட்டினார்கள். இந்த மாதிரியான நல்ல அன்பு உள்ளங்கள், தொண்டு செய்யும் நல்ல உள்ளங்கள் இருக்கின்ற இந்த அவையிலே மேலும் அதுக்கு மெருகூட்டுவதற்காக புதிய புதிய விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக புதிய நிர்வாகிகளை வேலூர் ஹோஸ்ட் லயன் சங்கம் இந்த தருணத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்கு அந்த நல்ல நிகழ்விற்கு அன்பிற்கு மணிமகுடம் சூட்டுவதற்காக ரங்கநாதனினுடைய புதல்வன் திரு சம்பத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ரங்காலயாவில் வந்து ரங்கநாதனுடைய புதல்வன் வந்திருப்பது என்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாது சம்பத் என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வங்களையும் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த மனதில் உறுதி ஏற்பட்டு அன்பு சுரந்து உங்களுக்கு சேவையும் தொண்டும் ஆற்றுவதற்கான ஒரு மன நிறைவு ஏற்படும். அதற்காக நல்ல உள்ளங்களுக்கு பதவியில் அமர்த்துவதற்காக வந்திருக்கின்ற நமது அன்பு லயன் திரு ஆர் சம்பத் அவர்களை வேலூர் ஹோஸ் சங்கம் சார்பாக வருக வருக வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வழிகாட்டுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் வந்திருக்கின்ற வேலூர் ஹோஸ்ட் லயன் சங்கத்தை சார்ந்த முன்னாள் பிடிஜிஸ் மற்றும் உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். லயன் திரு ஆர் சம்பத் அவர்கள் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட் ஃப்ரம் குருநானக் காலேஜ் சென்னை. அது மட்டுமல்லாது சிறு வயதிலிருந்தே அவர் ஒரு சீரிய எண்ணங்களை கொண்டு அதை செம்மைப்படுத்துவதற்காக தன்னை மெருகுபடுத்தி கொண்டு உறுதியான பல நல்ல எண்ணங்களை அவர் தன்னுடைய மனதிலே விதைத்து அதை நெறிப்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர வேண்டும் என்பது அவருக்கு இளம் பிராயத்தில் இருந்திருக்கிறது என்பது அவருடைய அந்த செயல்பாடுகளின் போது நாம் உணர முடிகிறது. அதனுடைய ஊடாகத்தான் அவர் லயன்ஸ் கிளப்பினுடைய ட்ரெஷரராக இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ZC மற்றும் கேபினட் ட்ரெஷரர், கேபினட் செக்ரட்டரி, இப்படி பல பதவிகள் அவருடைய அந்த நல்லொழுக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அவரை தேடி சென்றிருக்கின்றது. இது எப்படி நாம் உதாரணத்தோடு சொல்ல முடியும் என்றால், 3-4 பிடிஜிஸினோடு அவர் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய ஒரு டேர்னும் போதும் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு செம்மையாக வெளிப்பட்டு இருக்கிறது என்று மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளை நம்மால் சொல்ல முடியும். உதாரணமாக புதூர் கிளப்பினுடைய ட்ரெஷரராக செக்ரட்டரியாகவும் பிரசிடெண்ட்டாகவும் இருந்து கவர்னர் திரு தனபாலன் அவர்களுடைய காலகட்டத்திலே லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், அதை வந்து 7 ரெக்கார்ட்ஸ் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு ஒரு கவர்னருடைய பீரியடில். மற்றொரு கவர்னர் கிரீஷ் அவருடைய பீரியடில் வந்துட்டு அவரும் அந்த GKG 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடுகள், 10 நிலைகளிலே வந்து நாம் செயல்பட்டோமே ஆனால் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமையும், அது வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை அந்த GKG 10 என்பதன் மூலம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இன்னொரு கவர்னர் நரேந்திர பாபு அவர்களுடைய காலகட்டத்திலே ஒரு கேபினட் அக்கௌண்ட் ப்ரெசன்டிங் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை அவளை தன்னை ஈடுபடுத்தி கொடு மட்டுமல்லாது செம்மையாக செயல்பட்டதினால் அவரை தேடி பெஸ்ட் ட்ரெஷரர் அவார்ட், பெஸ்ட் செக்ரட்டரி அவார்ட், இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் 6 முறை, அந்த லிம்கா ரெக்கார்ட்ஸ்ன்றது வந்து 7 முறை, இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட்டுடைய அப்ரிசியேஷன் வந்து 6 முறை, அவுட்ஸ்டாண்டிங் டிசி ஃப்ரம் மல்டிபிள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட், அது அந்த அதுக்குண்டான ஒரு மெடலையும் அவர் வாங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாத இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் மெம்பர்ஷிப் க்ரோத் அவார்ட், அதுவும் அவரை தேடி வந்திருக்கின்றது. நல்ல எண்ணங்கள், செயல்பாடுகள், அதை செயல்படுத்தும் விதம், எல்லோரையும் அரவணைத்து செல்லும் ஒரு பாங்கு, இந்த மாதிரியான குணநலங்களையும் அதிசய நிகழ்வுகளையும் கொண்ட நமது லயன் ஆர் சம்பத் அவர்களை
வேலூருடைய ஹோசங்கம் சார்பாக நிர்வாகிகளுடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த பெருமிதமும் கொள்கிறேன். வருக வருக திரு லயனார் சம்பத் அவர்களை. இன்டர்நேஷனல் டைரக்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பதவியில் அமர்த்த வருமாறு பிஎம்ஜெஃப் லைன் ஆர் சம்பத். வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் விக்னேஷ் அவர்களே, மாவட்டத்தினுடைய முதல் ஆளுநர், முதல் துணை ஆளுநர் தேர்வு அருண்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர்கள் என்எஸ் ராமநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய வெங்கடசுப்பு அவர்களே, மரியாதைக்குரிய உதயசங்கர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அரிமா தலைவர்களே, அரிமா நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு விக்னேஷ் அவர்களை பதவியில் அமர்த்துவதற்கு வேலூர் அரிமா சங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக நான் வந்திருந்தேன். இப்பொழுது நம்முடைய கமலேஷ் அவர்களை தலைவராக பதவியில் அமர்த்துவதற்கு வேலூர் ஓஸ்ட் அரிமா சங்கத்திற்கு வந்திருக்கிறேன். இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இந்த பெயர் மாற்றம் எதனால் வந்தது எனக்கு தெரியாது. ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஒரு 10 மணி இருக்கும் இரவு ரத்னா நடராஜன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். வேலூர் அரிமா சங்கம் ஹோஸ்ட் அரிமா சங்கம் என்று பெயர் மாற்றப் போகிறார்கள், இந்த பெயரை மாற்ற முடியுமா? சண்முகம் அவர்கள், காஞ்சிபுரம் ஹோஸ்ட் அரிமா சங்கம் தான் முதல் முதலில் ஆரம்பித்தது, எப்படி வேலூர் அரிமா சங்கத்தை ஹோஸ்ட் அரிமா சங்கம் என்று மாற்றுவது என்று கேட்கிறார். நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அறிவுரை கேட்கும்போது ஒரு நல்ல அரிமாவை, அரசியல் செய்யாத ஒரு அரிமாவை கேட்க வேண்டும். நான் ரத்னா நடராஜனிடம் கேட்டேன், வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கம் வெங்கடசுப்பு அரிமா சங்கம் என்று பெயர் மாற்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். ஒன்றும் புரியலங்க. அது திடீர்னு அவங்க கிளப்பில் ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க, லைன்ஸ் கிளப் ஆஃப் வெங்கடசுப்பு வேலூர் வெங்கடசுப்புன்னு மாற்றுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னாரு. அதே மாதிரி தாங்க வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கம் பார்த்தோன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் த கிளப் மெம்பர்ஸ், டிஸ்கிரிஷன் ஆஃப் த போர்ட் மெம்பர்ஸ். ஹோஸ்ட்டுன்னு வைக்கிறதுனால வந்து கேட்குறோம், வேறு ஏதாவது வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இதை அப்படியே சண்முகத்திட்ட சொல்லிட்டுமான்னு கேட்டார். கும்பகோணம் ஹோஸ்ட் அரிமா சங்கம், காஞ்சிபுரம் ஹோஸ்ட் அரிமா சங்கம், இந்த முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட அரிமா சங்கத்தை எல்லாம் ஹோஸ்ட் செய்தது மெட்ராஸ் ஹோஸ்ட் அரிமா சங்கம் தான். அவர்கள் ஆரம்பித்த போதே ஹோஸ்ட் அரிமா சங்கம் என்று தான் அத்தனை அரிமா சங்கங்களையும் ஆரம்பித்தார்கள். எதனால் வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கம் என்று ஆரம்பிக்கவில்லை என்று தெரியவில்லை. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் உதித்தது தான் வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கம். உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை முன்னாள் ஆளுநர்களுக்கும், குறிப்பாக சண்முகம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து ஒரு 53 வருட சங்கம் ஒரு இந்த ஹோஸ்ட்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படும் போது சங்கம் எந்த விருப்பப்படுகிறதோ அதை நிறைவேற்றுவது தான் லைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனலுடைய பணி. அதுபடி சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த பேரை கேட்கும்போது எனக்கு கூட ஒரு மனசு திருப்தியாக இருக்குது என்பதை சொல்லலாம். ஸோ இனிமேல் வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கத்திற்கு முன்பு, வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கத்திற்கு பின்பு என்று நம்மளுடைய வரலாறை எழுதி கொள்ளலாம். அந்த மாதிரியே கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் தான் முதல்ல வரணும், நீங்கள் தான் கடைசியாக போகணும், இந்த கிளப்புடைய ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், த காங் கேவல் அந்த பேனர்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், அதெல்லாம் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணணும், யூ ஹேவ் டு ஆக்ட் ஆஸ் ஏ கிரியேட்டர் கமிட்டி, நிறைய கெஸ்ட் வருவாங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இப்படிலாம் சொன்னாங்க. சொல்லும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் சாரி மிஸ்டர் பிரசிடென்ட், ஐ வில் நாட் அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னாரு. உடனே இந்த பிரசிடென்ட் வந்து பயந்து போயிட்டாரு, ஒய் வாட் ஹேப்பன் அப்படின்னாரு. சார் நானே டாக்டரு, எனக்கு தொழிலே வந்து 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான், இங்கே மீட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிப்பேன்றாங்க, 9 மணி தான் முடிப்பேன்றாங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னார். பட்
அந்த இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து கன்வீன்ஸ் பண்ணி அவரை மெம்பர் ஆக்குனார். டுடே ஹி பிகம் த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் ஒன் டிஸ்ட்ரிக்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம். அவர் வந்து கவர்னர் ஆகும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணும்போது என்னை வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி வந்து மாதத்திற்கு இரண்டு முறை நான் லைன்ஸ் கிளப் மீட்டிங்க்கு வரேன், இரண்டு நாள் வந்து நான் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறேன். அந்த மாற்றத்தை உருவாக்கி தான் இந்த அரிமா சங்கம் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை திறம்பட செய்வேன் என்று உங்களுடைய வலது கையை உயர்த்தி உறுதிமொழி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திறம்பட செய்வேன். தேங்க்யூ சார். டெய்ல் ட்விஸ்டர் லைன் எஸ் ரஞ்சித் குமார், டெய்ல் ட்விஸ்டர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அதாவது வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது நாங்களாம் பேசிகிட்டே இருப்போம். முன்னாடி மீட்டிங் முன்னாடி நடந்தது இல்லைங்களா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் வச்சாங்க. இன்றைக்கி கூட வந்து நம்முடைய சகோதரர் அற்புதமாக ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனிலாம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு குவிஸ்லாம் அங்கே வந்து கண்டக்ட் பண்ணார். இதையெல்லாம் நீங்கள் எடுத்து நடத்த வேண்டும். யாருக்குமே இல்லாத ஒரு ஒரு இது ஒரு இது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் ஃபைன் பண்ணலாம். ஃபைன் பண்ணுற பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரெஷர்கிட்ட நீங்கள் வந்து தவறாமல் கொடுத்து விட வேண்டும். இதையெல்லாம் கொடுப்பேன் என்று உங்களுடைய வலது கையை உயர்த்தி உறுதிமொழி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். தேங்க்யூ சார். டைரக்டர்ஸ், 2 இயர் டைரக்டர் அண்ட் 1 இயர் டைரக்டர். எம்ஜிஎஃப் லயன் சி தாஸ் சார், எம்ஜிஎஃப் லயன் ஆர் பிச்சாண்டி சார், எம்ஜிஎஃப் லயன் இன்ஜினியர் பாலகிருஷ்ணன் சார், லயன் வி துரைசாமி சார், லயன் ஜி ஆனந்த நாராயண சிங், லயன் சி ராஜேஷ், எம்ஜிஎஃப் லயன் இன்ஜினியர் பூபாலன், லயன் இன்ஜினியர் உமா மகேஸ்வரன், லயன் லயன் அமுத ஜெயக்குமார், லயன் டாக்டர் குமரேசன் துரைசாமி, எம்ஜிஎஃப் லயன் இன்ஜினியர் விபி எத்திராஜன், லயன் இன்ஜினியர் சக்திவேல், லயன் எம் ரவிக்குமார், லயன் சீனிவாசன், லயன் எம் நவீன்ராஜ். நேற்று வந்து தாஸ் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். லண்டன்லேருந்து ஃபோன் வந்தது. என்னடான்னு எடுத்து பார்த்தாக்கா, சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன், எங்கள் கிளப்புக்கு வரீங்க, நான் இல்லை, உங்களை வருக வருக என்னை வரவேற்கிறேன் என்று சொன்னார்கள். தட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் த மெம்பர் ஆஃப் வேலூர் ஹோஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வேலூரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி, சிட் ஃபண்ட் கம்பெனிலாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் டைரக்டராக போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டிங் ஃபீஸ் கொடுப்பாங்க. இங்கே டைரக்டரெல்லாம் வந்தாக்க சிட்டிங் ஃபீஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் சிட்டிங் ஃபீஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? அனைத்து கூட்டங்களிலும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இந்த சங்கம், நம்மளுடைய பன்னாட்டு இயக்கம், கூட்டு மாவட்டம், மாவட்டம் மற்றும் இந்த சங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து கலந்து ஆலோசித்து நீங்கள் சங்கத்துடைய தலைவருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இந்த சங்கம் வளர்வதற்காகவும், இந்த சங்கம் நல்ல ஒரு பங்களிப்பை கொடுப்பதற்காகவும், அரிமா இயக்கம் வளர்வதற்காகவும் உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும். இதையெல்லாம் தருவேன் என்று உங்களுடைய வலது கையை உயர்த்தி உங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். மெம்பர்ஷிப் டைரக்டர் லயன் ஜே சத்யநாராயணன் சார், ப்ளீஸ் டு கம். கிளப் இயர் ஓ வரட்டோர் வரட்டோர் லயன் பி யோகானந்தம். யோகானந்தம் வாங்க. யோகானந்தம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நல்ல ஒரு பிஆர்ஓவை வந்து இந்த சங்கம் வந்து எலெக்ட் செய்திருக்கிறார்கள். நீங்களே ஒரு பிஓஓ மாதிரி இருக்கீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம். இந்த சங்க நிகழ்வுகள் என்னென்ன சேவை திட்டங்கள் செய்தார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மல்டிமீடியா ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஏர்பிளேனரில் வந்து கொடுத்துருக்காங்க. வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த வேலூர் அரிமா சங்கம் என்ன செய்கிறது என்று தெரிய வேண்டும். இதன் மூலமாக நிறைய உறுப்பினர்கள் நம்முடைய சங்கத்திற்கு வந்து வர வேண்டும். இதையெல்லாம் செய்வேன் என்று உங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி கொடுக்குமாறு உங்களுடைய வலது கையை உயர்த்தி உங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி கொடுங்க. தேங்க்யூ சார். மெம்பர்ஷிப் டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். உங்கள் சங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க தெரியுமா? 117 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எத்தனை இன்னைக்கு எத்தனை பேர் சேர்க்க போகிறாங்க? 6 பேர் சேர்க்க போகிறாங்க. எத்தனை பேர் சேர்க்குறேன்னு இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு எத்தனை பேர் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க?
இந்த வருடம் 25 புதிய உறுப்பினர்களை இந்த வருடம் சேர்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் சேர்க்கிறாங்க சார்? இன்னைக்கு 20 பேர் சேர்க்கிறாங்க. ஸோ 90% ஆஃப் த கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நிறைய உறுப்பினர்களை அழைத்து வந்து, நல்ல உறுப்பினர்களை அழைத்து வந்து இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து உழைக்க வேண்டும். நல்ல சேவை திட்டங்கள் சேவை செய்யக்கூடிய நல்ல அறிமுக உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும். இதையெல்லாம் கொண்டு வந்து இந்த சங்கத்தை ஒரு சிறந்த வலுவான ஒரு சங்கமாக மாற்றுவேன் என்று உங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஜாயின் பண்ணி இருக்கிற வருஷத்தோடு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுவேன் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. இணை பொருளாளர், பொருளாளர் லைன் எஸ் சுரேஷ், இணை பொருளாளர் பொருளாளர் எச் சதீஷ், லைன் எச் சதீஷ். சதீஷ் கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். தேங்க்யூ சார். விக்னேஷ் வந்து காலைல ஃபோன் பண்ணார், இந்த வருஷம் எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நல்லா போயிடுச்சு சார். எங்கள் கிளப்லாம் வந்து சூப்பர் கிளப்பு. இன்ஸ்டலேஷன் அன்னைக்கே எல்லாமே பணத்தை எடுத்து வந்துடுவாங்க சார், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. அப்படிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைனாலாம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. என்ன எங்கள் ட்ரெஷரரே இப்போ எல்லாம் இன்டர்நேஷ்னல் டியூஸ்லாம் கட்டிடுவார் சார் அப்படின்னாரு. அப்படிங்களா? இல்லை சார், கலெக்ட் பண்ணி பே பண்ணி கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணோம். அப்படி தான் பண்ணணும். சங்க உறுப்பினர்களிடமிருந்து வசூலித்து இன்டர்நேஷ்னல் டியூஸ் டிஸ்ட்ரிக்ட் டியூஸை செலுத்தினால்தான் ஒரு சிறந்த பொருளாளராக நீங்கள் இருக்க முடியும். நான் பல்வேறு தகவல்களை பரிமாறினேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரிமா சங்கத்தை பற்றி சொல்லும்போதெல்லாம் சொன்னேன், ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், கேட், கிரெடிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இன்றைக்கி உதயசங்கரை பற்றி நான் வந்து எத்தனை தலைவர்கள் வந்தாலும் பேசுகிறார்கள், எதனால் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த மூன்றும் இருந்ததால் தான். இன்றைக்கி வந்து கிரெடிபிலிட்டி வந்து நம்ம பப்ளிக் ஃபண்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். கவுன்சில் மீட்டிங்லாம் வரும்போது உதயசங்கர் அவர்களும் சரி, வெங்கடசுப்பா அவர்களும் சரி, என்எஸ் ராமநாதன் சொல்லுவார்கள், கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்கன்னா ஏங்க கன்ஃபியூஷன் வருது அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த சங்கத்தில் வந்து கணக்கு வழக்குகளை கொடுத்து வரவு செலவுகளை பார்த்து உடனடியாக ஜூலை மாதமே இன்டர்நேஷ்னல் டியூஸ் டிஸ்ட்ரிக்ட் டியூஸ் எல்லாம் செலுத்தி ஒரு நல்ல ஒரு பொருளாளராக நீங்கள் இருக்க வேண்டும். போர்டு சொல்கிறது தான் செய்யணும், தன்னிச்சையாக நீங்கள் எதுவும் செய்து விடக்கூடாது. இதையெல்லாம் செய்து ஒரு சிறந்த ஒரு பொருளாளராக உதயசங்கரை போல் இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவசியம் உதயசங்கர் சார் போல் இருக்க முடியுமா தெரியல, அவசியம் அவரை போல் ஃபாலோ பண்ணி 99% ட்ரை பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சங்கத்துடைய செயலாளர் மற்றும் இணை செயலாளர் ஜாயின்ட் செக்ரட்டரி லயன் வி ஏ ஹரிகிருஷ்ணன் அண்ட் செக்ரட்டரி லயன் எஸ் கோதன் ராமன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எத்தனையோ பதவிகள் வகித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு பிடிச்ச போஸ்ட் அப்படின்னா ரெண்டே ரெண்டு போஸ்ட்டு தான். நீங்கள் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கேபினட் செக்ரட்டரியாக இருந்தவங்களை கேட்டு பாருங்கள் தெரியும். அதாவது வந்து எல்சிஎஃப் கோஆர்டினேட்டராக இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா சர்வீஸ் ஆக்டிவிட்டி, புதிய புதிய சேவை திட்டங்களை பார்க்கக்கூடிய கூட்டு மாவட்ட அளவில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபினட் செக்ரட்டரி போஸ்ட்டு, கிளப் செக்ரட்டரி போஸ்ட்டு தான். நிறைய பேர் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் தான் வந்து ஒரு லைசன் பிட்வீன் த இன்டர்நேஷ்னல் மல்டிபிள் ரீஜன் ஜோன் டிஸ்ட்ரிக்ட்டு அப்படி இருப்பீங்க, எல்லாருமே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தேர்தலில் நின்றேன். தேர்தலில் நின்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளப்புடைய செக்ரட்டரி வந்து அவர் என்னுடைய வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். அவர் வீட்டுக்கு நாங்கள் சும்மா போயிருந்தேன், தேங்க் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஓட்டு போட்டார் எனக்கு. போய் பார்க்கும்போது அவருடைய டேபிள்லாம் ஒரே குப்பையாக இருந்தது. நான் கேட்டேன், என்ன சார் ரொம்ப பிஸியான்னு கேட்டேன். 8 வருஷமாக எங்கள் கிளப்பில் நான் தான் சார் செக்ரட்டரினார். அப்படிங்களா அப்படின்னேன். நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது டைமே இல்லை சார், எனக்கு வந்த கம்யூனிகேஷனு என்னால் படிக்கவே முடியல, இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. பாவி மனுஷன் 8 வருஷம் அந்த கிளப்பில் டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்தது, இன்டர்நேஷ்னல் நடந்தது, மல்டிபிள் நடந்தது சொல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. டெய்லி வர கம்யூனிகேஷனை வந்து படிக்கணும். WMMR சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போலாம் வந்து ஆப்லாம் வந்துருச்சு, ஆப்லேயே நீங்கள் வந்து 1 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இதையெல்லாம் செய்வேன் என்று உங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி கொடுப்பதற்கு முன்னால் வித்தியாசமான கூட்டங்களை நடத்த வேண்டும். நிறைய கூட்டங்களை நடத்துங்கள், போர்ட் மீட்டிங் நல்லா நடத்துங்க,
நடத்துனீங்கனாலே வந்து உங்களுடைய சங்கம் ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக இருக்கும். இதெல்லாம் செய்வேன் என்று உங்களை வலதுகையை உயர்த்தி உறுதிமொழி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். சங்கத்துடைய தலைவர் நம்முடைய கமலேஷ் அவர்கள். சார், சாரி டு இன்டரப்ட் யூ சார், வித் யுவர் பெர்மிஷன் ஐ வுட் ரிக்வஸ்ட் ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் பிஎம்ஜிஎஃப் லைன் ஆர்த்தீஸ்வரி ஆராஜன் ப்ளீஸ் ஜாயின் ஆன் த ஸ்டேஜ் சார். சார் ப்ளீஸ் டு கண்டினியூ சார். President Lion Kamlesh. President Lion P. Kamlesh, the hero of today's event. I request everyone to cheer up, please. They put so much effort for this event. Kamlesh, can you come here? வாங்க பரவாயில்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைன் கமலேஷ். ஸோ யூ ஆர் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் திஸ் கிளப்பு. எல்லாமே நீங்கள் தான், ஆனால் எதுவுமே நீங்கள் இல்லை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்படும், ஆனால் நீங்கள் வந்து தன்னிச்சையாக எந்த முடிவுமே நீங்கள் வந்து எடுக்க முடியாது. கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் வந்து முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு பிரசிடெண்ட்டுடைய யூனிக்னஸ் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய சங்கத்திற்கு வந்தாலும் நீங்கள் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பீங்க. வேறு எந்த ஒரு இயக்கத்திலும் இந்த மாதிரியான ஒரு கோட்பாடு வந்து கிடையவே கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அனைத்து கூட்டங்களையும் தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான். அனைவரையும் அரவணைத்து நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு பெரிய சங்கம், ஒரு 125 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கம், 53 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு அரிமா சங்கம் இந்த சங்கம். இவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க சங்கத்தில் 53 வயது ஆகாத உங்களை இந்த சங்கத்துடைய தலைவராக உங்களுக்கு இந்த சங்கத்திலிருந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனியர்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுடைய ஒர்க்மேன்ஷிப்பை வந்து கொடுக்கணும். உங்களுடைய கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப்பை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும். நிறைய சேவை திட்டங்கள் வரும். அதே போல் விக்னேஷ் அவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் வந்து ஏதாவது இருந்ததுனால் நீங்கள் அவரிடம் கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்ய வேண்டும். செய்து இந்த சங்கத்திற்கு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இதையெல்லாம் செய்வேன் என்று உங்களுடைய வலது கையை உயர்த்தி உறுதிமொழி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைன் கமலேஷ். உங்கள் லைன் லேடி வந்திருக்காங்களா? லைன் லேடி வந்திருக்காங்களா? மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். பார்த்தீங்க எவ்வளோ லேடிஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நீங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்கனாக்கா அவங்களுடைய மெம்பர்ஷிப் பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் போகும்போது நாங்கள் கேட்போம், சார் வந்து உங்களை கேட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த பிரசிடென்ட் போஸ்ட் எடுத்தாரான்னு கேட்போம். இந்த மாதிரி நிறையா கிளப்லலாம் நான் கேட்டிருக்கேன். அதை வச்சு நல்லா ஜாலியாக ஜோக்கெலாம் அடிச்சிருக்கோம். இப்போ ஒரு கிளப்புக்கு போனேன், இந்த மாதிரி தான் கேட்டேன் மேடம் பார்த்து, மேடம் சார் உங்களை கேட்டாரான்னு. என்னை கேட்கலன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்டு கூட விட போகிறீங்களான்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் நல்லா பதிலே சொல்ல முடியல என்னால். அதனால் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். உங்களை கேட்டாங்களோ கேட்கலையோ இந்த வருஷம் அவங்க தான் பிரசிடென்ட்டு. உங்களுடைய ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். எப்படி சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பேசுவார். பேசும்போது நீங்கள் சொல்லணும், இன்டர்நேஷ்னல் டைரக்டர் சொன்னாங்க, பாஸ் கவர்னர் சொன்னாங்க, என்னங்க பேசுனாங்க, நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, அற்புதமாக பேசுனீங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் கேட்கவே இல்லைன்னு ஒரு சின்ன பொய்யை சொன்னீங்கன்னா, லைஃப் லாங் அவர் உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டார். கிளப்புக்கும் ஒரு நல்ல பிரசிடெண்ட்டாக இருப்பார், உங்களுக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பார். இதெல்லாம் செய்வீங்களா? தேங்க்யூ மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிஃபோர் லீடிங் த இன்ஸ்டால் பிரசிடென்ட் டு த மெயின் டேபிள், ஐ ரிக்வஸ்ட் போத் த வைஸ் பிரசிடென்ட்ஸ். அவன் விட்டுட்டேன், ரெண்டு வைஸ் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அந்த செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், வாங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார். இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னாக்கா, கவுன்சிலர், அட்வைசர், கோஆர்டினேட்டர், இதெல்லாம் ஒரு சேஃபஸ்ட் பொசிஷன். பணம் செலவு பண்ணவேனா கொஞ்சம் செலவு பண்ணால் போதும், எட்டேபிள்லேயே உட்காந்துருக்கலாம். அதேமாரி இந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன்,
ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட், செகண்ட் வைஸ் பிரசிடெண்ட், தேர்ட் வைஸ் பிரசிடெண்ட், பிரசிடெண்ட் 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 சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த அவருடைய டென்யூர் வரும்போது கொஞ்சம் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு விட்ருவாங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த வேலூர் ஓஸ்ட் லைன்ஸ் கிளப்பில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் நம்மளுடைய விக்னேஷ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக வராரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னொருத்தர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருந்திருந்தாக்கா அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய காலம் வரும்போது நான் தான் தலைவராக இருப்பேன், அந்த பதவியை எடுத்துக்கொள்வேன் என்று உங்களுடைய வலது கையை உயர்த்தி உறுதிமொழி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். இமீடியட் பாஸ் பிரசிடெண்ட் அண்ட் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் லைன் விக்னேஷ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்னேஷ். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சிறப்பாக இந்த சங்கத்தை வந்து வழிநடத்தி சென்றிருக்கீங்க. புதியதாக உங்களுடைய செயலாளரே வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்த வருஷம் வந்து விக்னேஷுடைய சக்ஸஸ் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிரசிடெண்ட்டு. அதனால் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்சிஎஃப்உடைய நிகழ்வுகளையும் எல்சிஎஃப்உடைய ப்ரோக்ராமையும் இந்த சங்கத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இதையெல்லாம் செய்வேன் என்று உங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஐ ரிக்வஸ்ட் லைன் விக்னேஷ் டு ஹேண்ட் ஓவர் த காலர் டு த இன்ஸ்டால் பிரசிடெண்ட். ப்ளீஸ் சார். My dear friends, give a round of applause to the Instagram president, yes. Lines Kamlesh. Moment of this event. Ah, madam, please go. Everyone put your hands together and cheer up for this moment. And also I request the secretary. Secretary Kodan Raman, sir. Here. I request the secretary to hand over the collar to the installed secretary. காலர் செக்ரட்டரி காலர் இருக்கா? ஓகே, அந்த ட்ரெஷரர். நவ் ஐ ரிக்வஸ்ட் த பாஸ் கவர்னர்ஸ். ப்ளீஸ் சார், மூணு பேரும் வாங்க. இருமா, அவசரப்படாதீங்க. ட்ரெஷரர் ஆல்சோ பி ஜாயின். சதீஷ் சார் ஜாயின். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த்ரீ ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் திஸ் கிளப், நாட் ஓன்லி திஸ் கிளப், திஸ் டிஸ்ட்ரிக்ட். மூன்று முன்னாள் ஆளுநர்கள் ஒரு சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள், வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும். இவர்கள் மூணு பேரும் இணைந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலேஷ் அவர்களுக்கு கேவலை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிவ் எ தண்டரிங் அப்ளாஸ் டு த இன்ஸ்டால் பிரசிடெண்ட் லைன் கமலேஷ். கமலேஷ், திஸ் இஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மூணு பாஸ் கவர்னர்ஸ்க்கு கொடுத்து சேர்ந்து வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ரிக்வஸ்ட் யூ டு ஸ்லைட்லி டேப் த காங் வித் தி கேவல். உண்மையிலேயே இந்த மாவட்டமும் இந்த சங்கமும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் ஆளுநர்களுக்கும் எனக்கு அளித்த ஆதரவு. இன்று நான் உங்கள் முன்னால் ஒரு உபசேவை பெற்றவனாக நான் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாவட்டத்திற்கும் சரி, இந்த அரிமா இயக்கத்திற்கும் சரி, என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து அத்தனை பேருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Lion P, I request President Lion P Kamlesh to honor a chief guest, PMJF Lion Sampath sir, International Director. I request Lion Vignesh to honor Lion Shanmugha Anandam sir for introducing a chief guest.